கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தெபோராளாகிய நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின என்ற இந்த வசனத்தின்படி நாம் தமிழ்நாட்டில் உள்ள 313 தாலுகாக்களிலும் 2-2 தெபோராட்களை எழுப்பி அவர்கள் மூலம் சுற்றியுள்ள கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறோம். இத்திட்டத்தின்படி ஊழிய வாஞ்சையுள்ள திருமணமான 2 பெண்கள் தினமும் காலை நாம் வாடகைக்கு அமர்த்தியுள்ள ஒரு வீட்டிலே கூடி ஜெபித்து மத்தியானத்திற்கு மேல் கிராமங்களுக்கு சென்று தனித்தாள் ஆத்தும ஆதாயம், மருத்துவமனை ஊழியம், ஜெப குழுக்களை உருவாக்குதல், சிறுவர் ஊழியம் போன்ற ஊழியங்களை செய்வர். மேலும் மாதம் ஒரு முறை நமது கெட்சமனே வளாகத்தில் வைத்து நடைபெறும் கிராம ஊழியர் பயிற்சியிலும் கலந்து கொண்டு இன்னும் ஆத்தும பாரத்தோடு எப்படியெல்லாம் ஊழியம் செய்யலாம் என்ற உத்வேகத்தையும் பெற்று செல்வர். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு சகோதரிகளே, நீங்கள் வசிக்கும் தாலுகா கர்த்தருக்கு சொந்தமாக வேண்டும் என்ற ஆத்தும பாரம் உள்ளவர்களா? நீங்கள் இப்பொழுதே எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தாயாக எழுமினால் கிராமங்கள் பாதுகாக்கப்படும். உங்களை கொண்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஒன்றும் பயப்படாதீங்க, இயேசப்பா இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கும்போது என்னெல்லாம் அற்புதம் செய்தார் உங்கள் கண்ணு முன்னுக்கு தெரியுதா? பர்த்திமை குருடனை சுகமாக்கிட்டாராம். நாரி போன லாசர் செத்து போய் 4 நாளை அனுச்ச லாசர் உயிரோடு எழுப்பிட்டாராம். 100 வயதான ஆபிரகாமுக்கு ஈசாக்குங்கிற ஒரு பிள்ளையை கொடுத்துட்டாராம். அலையில் ஜெபத்துக்கு ஆண்டு பதில் கொடுக்குறாராம். அம்மை நலையில் ஒன்றும் இல்லாமலிருந்து எல்லாத்தையும் உண்டாக்குறாராங்க. செவிடான காதுகளை திறக்கிறார். அமேன். சும்மின கையுடையவனை ரெண்டு கையுடையவனாக அற்புதம் செய்கிறார். நீ கையை நீட்ட சொல்றார், அற்புதம் நடந்துருது. அந்த இயேசப்பா தாங்க உங்க கூட இருக்கிறாரு. நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவருக்கு பேர் என்ன? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அந்த அற்புதம் செஞ்ச இயேசப்பா உங்க கூட தான் இருக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் அந்த காலத்துல அற்புதம் இயேசப்பா செஞ்சிட்டாருங்க, இப்பெல்லாம் செய்யறதே இல்லை. என்னங்க இப்படி சொல்றீங்க? அந்த இயேசப்பா தாங்க இந்த கணேசனை இவ்வளவு பெரிய ஊழியக்காரனா வச்சிருக்கிறாரு. எம்புட்டு பெரிய அற்புதம்? என்னை யாராவது ரூபா கொடுத்து ஊழியம் செய்யணும் சொல்ல முடியுமா? நான் ஊழியத்துக்கு வந்து பல வருடம், சோறு கிடையாதுங்க. ஒரு வாழைப்பழத்தை பார்த்தா எச்சி ஊருங்க, அப்படியே ஊருங்க. ஐயோ, அந்த 1 ரூபா இருந்துச்சுனா வாழைப்பழம் வாங்கிடலாமே ஊருங்க. பசிக்குதேன்னு சொல்லி ரோட்லேயே உட்காந்து அழுதா அவனாவது கிண்டல் பண்ணிடுவான், கேலி பண்ணிடுவான். சைக்கிள் ரோட்டில் எடுத்துட்டு மரத்தடியில் போய் உருண்டு அழுதுருக்குறேன், ஏசப்பா பசிக்குதேன்னு சொல்லி. அவ்வளோ கஷ்டப்பட்டு தாங்க ஏசப்பாவுடைய ஊழியத்தை செய்ய தொடங்கினோம். எத்தனை அற்புதம் ஐயா, எத்தனை விதமான அற்புதம். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் இன்னும் உயிரோட தான் இருக்கிறார், உயிரோட தான் இருக்கிறார். இவ்வளோ கஷ்டத்தோடு ஏன் ஊழியம் செய்கிறேன்? அத்தனை அற்புதம் என் வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறார், என்னை கொண்டு செய்திருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் தான்.
நீங்கள் கூட சும்மா வலது பக்கம் திரும்புங்க, சும்மா திரும்புங்க. நான் சொல்கிறது சொல்லுங்க, ஏசப்பா என் கூட இருக்கிறீங்கள சொல்லுங்க, அவ்வளோதாங்க எல்லாம் சரியாயிருங்க. ஏசு என்று ஒரு பேர் சொன்னாலே எத்தனை பெரிய அற்புதங்க. நான் ஒரு ஊரில் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன், ஜெபக்கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். பிரசங்கம் பண்ண முடிச்சுட்டு ஒருத்தங்க ஜெபம் பண்ண கூப்பிட்டு போனாங்க, காஃபி கொடுத்தாங்க. நான் பாருங்கள் ஓட்ட வாயிங்க, எனத்தையாவது கலப்பில் கலப்பிலன்னு பேசிகிட்டே இருப்பேங்க. அம்மா நல்லா இருக்கீங்களா, அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் அற்புதம் நடந்துச்சு, அந்த மாதிரி அற்புதம் உங்களுக்கு நடக்கும், பயப்படாதீங்க அப்படின்னு ஏசப்பா பற்றி சொல்ல ஆரம்பிச்சா திடீர்னு அந்த அம்மா சரீரத்தில் பிசாசை, ஏய் சொல்லாத, அந்த பேரை சொல்லாத, அதுவா அட்டு கத்தி, அதுவா பிசாசை அழிச்சு, அதுவா ஓடி போயிருச்சுங்க. நான் சொல்கிறேன், பேசுங்க, இயேசுவை பேசுங்க, நல்லதை பேசுங்க, புறணியை பேசி தொலையாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை கட்டாயம் செய்வார் ஐயா. எனக்காக நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள் ஐயா. முழுநீர மிஸ்டரிகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறோம். அல்லேலூயா. அர்ப்பணிப்புள்ள 120 ஊழியக்காரங்க வேணும். இன்றைக்கி இருக்கிற வாலிபர்கள் அரசாங்க வேலைக்கு போகணும். ஒரு வேகன் இருந்துச்சுன்னா, 1000 வேகன் இருந்துச்சுன்னா லட்சக்கணக்கில் அவங்க போட்டி போடுறாங்க. எல்லாம் ஃபாரின் போக விரும்புகிறாங்க, எல்லாம் பிஸ்னஸ் மேன் ஆக விரும்புகிறாங்க. ஆனால் ஊழியம் செய்ய யாரும் விரும்ப மாட்டுறாங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது அறுவடை மிகுதி, வேலையாட்களுக்கு குறைவு. அன்னைக்கு புலம்புனது போல தாங்க இன்றைக்கி ஏசப்பா புலம்புறார். ஏசையாட்ட ஆண்டவர் என்ன சொல்லி அழுகிறார், யாரை அனுப்புவேன்னு சொல்லி அழுகிறார், யார் நமது காரியமாக போவான்னு சொல்லி அழுகிறார். அதே போல தாங்க இன்னைக்கு அவர் அழுகிறாருங்க, ஊழியக்காரன் யாரும் வரமாட்டாங்க, வரமாட்டாங்க. நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யுங்களேன், 120 மிஸ்டரிகளை இந்த ஊழியத்தில் சேர்க்கணும்னு சொல்லி ஜெபிச்சுக்கோங்க. அந்த 120 பேர்களையும் 3 நாள் இங்கே கிளாஸ் வைப்போம், மீதி 4 நாள் தமிழ்நாட்டில் உள்ள தேவையுள்ள இடங்களில் பணித்தலங்களை ஊழியத்திற்கு அனுப்பி வச்சுருவோம். 60 இடங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம், 60 பணித்தலங்களுக்கு அனுப்பி வைப்போம். 60 இடங்கள்லையும் அவங்க தங்கி ஊழியம் செய்கிறதுக்கு நல்ல ஒரு வாடகை வீடு கிடைக்கணுங்க. நீங்கள் இந்த செய்தியை கேட்குற நீங்கள், உங்களுக்கு எங்கேயாவது ஒரு வீடு கீடு சும்மா பூட்டி வச்சுருக்கீங்களா? நீங்கள் எங்களை தாங்கலைங்க. எங்கள் மிஸ்டரிகள் 2 பேர் அங்கே தங்கியிருந்து அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எதிரே இருக்கிற கிராமங்கள் எல்லாம் சுவிசேஷம் அறிவிச்சிடலாம். நீங்கள் தான் எதிரே இருக்க கிராமத்துக்கு போல, உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, அந்த வீடை கொடுத்தீங்கன்னா நாங்கள் எங்கள் மிஸ்டரிகளை கொண்டு எதிரே இருக்க கிராமத்தில் போய் உங்கள் சார்பாக சுவிசேஷம் அறிவிப்போங்க. 60 மிஸ்டரிகள் வீடுகள் கிடைக்க ஜெபிச்சுக்கோங்க. 60 2-வீலர் வேணும். ஒரு இடத்துக்கு 2 மிஸ்டரிகள் அனுப்பணும்னா பைக் வேணும் இல்லைங்க, துரிதமாக அங்கே ஊழியம் செய்யணும் இல்லை. 60 2-வீலர்கள் வேணும். 1 2-வீலர் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆகுதுங்க. சாதாரணமாக அந்த டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் அது தாங்க கொஞ்சம் குறையாக இருக்குது. அட்லீஸ்ட் அந்த வண்டியாவது வேணும்ல. ஆண்டவர் உங்கள் மனசில் பேசினார்னா நீங்கள் ஆண்டோடைய ஊழியத்திற்காக வாங்கி தாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னும் பாருங்கள், 120 பேர் இங்கே தங்குறதுக்கு எங்கள்கிட்ட பில்டிங்கே இல்லைங்க. அன்னைக்கு சூனேமியால் எலிசாவுக்கு உடன் ஊழியர்களுக்கு ஒரு சின்ன அறை கட்டுறாங்க, மேல் வீட்டு அறை கட்டுறாங்க. அதுபோல் ஆண்டவர் சொல்லுங்க, 60 மிஸ்டரிகள் வீடு கட்டணும். ஒரு வீட்டுக்கு 2 பேர் தங்குவாங்க, 21 வீடு கட்டி முடிச்சிருக்கிறேங்க. மீதி 39 மிஸ்டரி அறைகள் கட்டப்படுவதற்கு, தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு ஜிபிங்களை. ஒரு வீடு கட்டுறதுக்கு 2 லட்ச ரூபா ஆகுங்க. இதெல்லாம் உங்களுக்கு வசதிகள் செஞ்சு கொடுக்கணுங்க. நீங்கள் ஜெபியுங்கள், உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்வார், நம்ம கண்ணு மண்ணுக்கு ஒரு எழுப்புதல பார்க்க போகிறோம். அமேன். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஒரு வார்த்தைகளை கேட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவுடைய சமூகத்தில் ஏசப்பாட்ட, ஏசப்பா அந்த செய்தியில் நான் என்ன பேசணும்னு சொல்லி ஏசப்பாட்ட கேட்டேங்க. பாருங்கள், எனக்கு ஏசப்பா என்னெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரோ அதை தாங்க நான் மற்றவங்ககிட்ட சொல்லி கொடுப்பேன். நான் ஃபாலோ பண்ணாத விஷயத்தை நான் பிரசங்கம் பண்ண மாட்டேங்க. நிறைய ஊழியக்காரங்க அப்படியெல்லாம் கிடையாது தெரியுமில்ல, மேடையில் ஆய்வின்னு பேசுவாங்க, ஆனால் காரியத்தில் ஒன்றும் கிடையாதுங்க.
இப்போ கிராமத்துக்கு போங்க போங்கன்னு நான் பிரசங்கம் பண்ணிவிட்டு நான் கிராமத்துக்கு போக ஊழியம் செய்யலாட்டா எனக்கு நரகந்தாங்க கிடைக்கும். ஜோமண்ணுங்க, எல்லோரும் ஜோமண்ணுங்க ஜோமண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் ஜீவிக்காமல் இருந்தா, வாலிபர்களை நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பரிசுத்தம் இல்லாமல் இருந்தா, பிரசங்கிக்கிற நான் தானே அபத்தமாய் போகாதபடி பாருங்க. இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் கடவுளுக்கு பயப்படுற பயம் கிடையாதுங்க. நிறைய எனக்கு மனசில் ஒரு வேதனை என்னங்க, நிறைய பேர் ஊழியக்காரங்க அவங்க முன்னாடி இருக்கிற விசுவாசிகளை ஆடியன்ஸாகவே வச்சுருக்கிறாங்க. நான் சொல்கிறது புரியுதா? ஆடியன்ஸ்னால் ரசிகர்களாகவே வைக்கிறாங்க. இப்போ சினிமா தியேட்டரில் நிறைய நடிகர்கள் அவங்களுக்கு ரசிகர்கள் கூட்ட வச்சுருக்கிறாங்க, நிறைய வச்சுருக்காங்க. அவங்க எல்லாம் இவங்க இவங்க சினிமா வரும்போது விசில் அடிக்கணும், பேப்பரை கிழிச்சு போடணும். நான் செஞ்சுருக்கிறேன், என்ன எல்லாம் செய்யணும், கை தட்டணும், இதுக்காக மட்டும்தாங்க அந்த ரசிகர்கள் இருக்கிறாங்க. எனக்கு நம்ம என்ன செய்கிறோங்க, சபைகள் அப்படி தான் இருக்குது, அப்படி தான் இருக்குது. பாருங்கள், எப்பொழுதுமே ஒரு பைபிளுடைய சென்று என்ன தெரியுமாங்க, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறார், அவர் ஊழியம் செய்கிறதும் நிறுத்தலை. ஊழியம் செய்கிற 12 பேர்களை, 70 பேர்களை, 120 பேர்களை சீசர்களை உருவாக்குகிறார். அப்போ ஊழியம் செய்கிறவங்க ஊழியம் செய்கிறவங்களை உருவாக்கணும். கணேசன் கிராம ஊழியம் செய்கிறானா, கணேசன் இன்னைக்கு 800 மிஸ்டரிகளை உருவாக்கியிருக்கிறான். இன்னும் நிற்கலை, திருப்தி ஆகலை. சாகிறதுக்குள்ள 7000 மிஸ்டரிகளை இந்தியாவில் எழுப்பி 100,000 கிராமங்களை ஏசப்பக சொந்தமாக்கிட்டு தான் நான் சாகணும். இன்னைக்கு ஏன் எழுப்புதல் இல்லை? ஊழியம் செய்கிறவங்க ஊழியம் செய்கிறவங்கள உருவாக்கலை. பவுல் பாருங்கள், அவர் இப்படி கேட்டால் நான் யோசிக்கிறேன், நல்ல வேற மனைவி பிள்ளைகள்லாம் இல்லை என்ன, அதனால தான் அவர் தீமுத்தீவை எழுப்புகிறார், தீத்துவை எழுப்புகிறார், நிறைய சிஷ்யர்களை எழுப்புகிறார். அல்லேலூயா. எனக்கு இருக்கிற ஏன் எழுப்புதல் இல்லை, ஏற்கனவே முன்னணியில் ஊழியம் செய்கிறவர்கள் அன்பினாலே தீமுத்துகளை தீத்துகளை உருவாக்க தவறிவிட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் எழும்பும்படி, அப்படிப்பட்ட நல்ல ஒரு ஊழியர்களை எழும்பும்படி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஐயா ஜெபம் பண்ணுங்க, ஜெபிக்கிறவங்க ஜெபிக்கிறவங்களை உருவாக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை என்னை ஒரு ஜெப ஊழியனாக ஜெபிப்பதற்கென்று ஒரு பெரிய ஒரு தரிசனத்தோடு ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறாரா, நான் என்ன செய்யணும், அநேகர் என் பாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒருமனப்பட்ட ஒரு கூட்டத்தை கூட்டி நானும் இன்னும் ஒருமனதோடு ஜீவிக்க வேண்டும். கொடுக்கிறவங்க கொடுக்கிறவங்களை உருவாக்கணும். அல்லேலூயா. ஒரு எறும்பு பாருங்க, ஒரு இடத்துல அதுக்கு பண்டை இருக்குதா, அது என்ன செய்யுது, அது மட்டும் தானா திங்கா, அது என்ன செய்யும், எல்லா இடங்களுக்கும் போய் அது எல்லாம் ஒரு வரிசையில் ஒரு படையே கூட்டு வந்து அந்த பண்டத்தை எடுத்து அங்கே சேர்த்து வைக்க அது போதுங்க. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க எல்லாம் எறும்பிடத்தில் கற்றுக்கொண்டா போதும், அங்கு எறும்பிடத்தில் பாடங்களை கற்றுக்கொண்டு எல்லாரும் சரியானா போதுங்க. அதுக்கு ஒரு மனது இருக்கு, தலைவன் இல்லை, ஆனால் லைனா ஒழுங்குறமா போது. நான் அடிக்கடி இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் நல்லா இருக்கிறாங்கங்க, அவங்க பிடிக்காத ஒரு அரசியல் கட்சி அவங்க வந்துடக்கூடாது, ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எல்லா எதிர்கட்சிகளும் எலியும் பூனையுமாக இருந்த நிறைய பிடிக்காத அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்றாகிறாங்க, ஒன்றாக ட்ரை பண்ணுறாங்க. நம்மங்க சபைகள் ஒருமனதாக இருக்காங்க, உங்கள் ஊரில் இருக்காங்க, எத்தனை உபதேச குழப்பங்கங்க, புறமதஸ்தர்கள் பரவாயில்லைங்க, ஆனால் சபைகளில் ஒரு மனது இருக்குதா? ஏங்க இவ்வளோ வருஷம், 21 நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு, 2000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் எழுப்புதல் இல்லை. நாம் எல்லோரும் வாங்க ஒன்றா ஊழியம் செய்வோம், 4 சர்ச்சு சேர்ந்து ஒன்றா ஊழியம் செய்வோம், ஜோம் பண்ணுவோம், 4 ஊழியக்காரங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உரிச்சு எல்லாம் பாருங்கள். அது அது வேறு, இது வேறு, பூரா எத்தனை பிரிவினைகளுங்க, எத்தனை பிரிவினைகள். அருமையான தேவடி பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டர் விரும்புகிற ஊழியத்தை செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள் அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள், அவர் எனக்கு என்ன சொல்கிறாரோ, என்ன சொல்லி ஜெபிக்க சொல்கிறாரோ, அதை தாங்க நான்
பிரசங்கித்து பழக்கம் பட்டிருக்கிறேன். பாருங்கள், ஆண்டவரிடத்தில் விசாரித்த போது ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 21:21 வசனத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி சொன்னார். நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனிங்க. அவனை கண்டு பேதுரு இயேசுவினுக்கு, ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்னன்னு இதுதாங்க ஆண்டவர் உங்கள்கிட்ட சொன்னார். இப்போ பேதுருடைய காரியம் என்ன, பேதருடைய காரியம் என்ன? பேதுரு அவர் வாட்டுக்கு மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லி பின்மாற்றம் ஆயிட்டார். போகிறவன் அவன் மட்டும் போக வேண்டிதானே, எல்லாருக்கும் போகிறேன். ஏய், நான் போகிறேன், நான் ஊழியத்து விட்டு போகிறேன், நான் ஊழியத்து விட்டு போகிறேன், நான் மீன் பிடிக்க போகிறேங்கிறேன். எங்கள் ஊழியத்தில் சும்மா வருவாங்க, அவன் ஒன்றத்துக்கு உதவாதவனா அங்கே சப்பானியாக அங்கே இருப்பான். அவனை போய் நான் சந்தித்து அவனை ஜோம் பண்ணி ரெகுலராக பார்த்து பார்த்து அவனை என்கரேஜ் பண்ணி, நீ ஏன் ஊழியம் செய்யக்கூடாது, எனக்கு ஊழியம் செய்ய தெரியாதுனேன்பான். இல்லைவா, உன்னை ஆண்டு பயன்படுத்துவான்னு சொல்லி இளையகுமாரன் மாதிரி வர்ற அவனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு போட சொல்லி கொடுத்து, அவனுக்கு முத்திரம் மோதிரம் போடுற மாதிரி செப்பல் வாங்கி கொடுத்து, ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்து, அவனை அலங்கரித்து ஒரு விருந்து பண்ணி, அவனை என்கரேஜ் பண்ணி ஒரு ஊழியக்காரனாக மாற்றும். ஒரு சில வருடங்கள் ஊழியக்காரனாக மாறி ஊழியம் செஞ்சு பழகின உடனே அவன் என்ன செய்வான், நான் ஏன் உன் கூட இருக்கணும், என் கூட நான் தனியாக போடுறேங்கிறான். அவன் ஒரு பெட்டி கடை ஆரம்பித்தானா, இன்னொரு பெட்டி கடை ஆரம்பிச்சிருவான். ஒரு இடத்துல நல்ல டீ கடை இருக்குதுன்னா அவன் நல்ல டீ கடை ஓடுது, நல்ல வருமானம் வருதுன்னு போக முடியானா, அவன் இவன் புறாம பிடிச்சவன் என்ன செய்வான், அவனுக்குள்ளதான் 10 டீ கடை வந்துடும். இன்னைக்கு ஊழியத்தில் அப்படிதாங்க இருக்குது, அப்படிதாங்க இருக்குது. இப்போ ஊழியத்தில் நான் மற்ற பிரிஞ்சு போகிறவங்ககிட்ட சொல்லுவேன், நம்ம செய்யாத, நானும் கிராம விஷயம் செய்யாத ஊழியம் ஒரு புதுசாக ஒன்று ஆண்டவன்கிட்ட சொல்கிறாரா, நீ தனியாக போய் செய்யலாம். நான் செஞ்ச ஊழியம், நான் உனக்கு பயிற்றுவித்த ஊழியம், உனக்கு கற்றுக் கொடுத்த ஊழியத்தை தான் நீ செய்ய போகிற, அதை எதுக்கு நீ பிரிஞ்சு போய் செய்கிற? அப்போ நீ சுய எச்சீர்மடி செய்கிற, உன்னுடைய நோக்கத்தில் தவற இருக்கிறது, உனக்கு கட்டாயமாக நரகம் உறுதி. இப்படியெல்லாம் நான் சொல்கிறேங்க. பாருங்க, பேதுருடைய காரியம் என்ன, மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. பாருங்க, அவனை போய் ஆண்டவர் சந்திச்சு அவங்க கூட பேசி அவனுக்கு ஆலோசனைச்சில் திரளான மீன்களை அவன் பிடிக்கும்படி செய்து அவன் ஆச்சரியப்படுகிறான். அப்பொழுது அவனை பார்த்து கேட்கிறார், இவைகளிலும் என்னை நேசிக்கிறாயா, இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்கிறார். ஆண்டவருக்குங்க ஏதோ பிடிக்குதுங்க, நீங்களும் நானும் அவரை லவ் பண்ணணும்னு சொல்லி விரும்புகிறாருங்க. லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு மனசுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, சொல்லணும், வாய் விட்டு சொல்லணும். சொல்லுங்க, நான் அப்போ சொல்லுவேன், ஏசப்பா ஐ லவ் யூ. சொல்றது அவருக்கு பிடிக்குதுங்க. பாருங்க, இப்படி எல்லாம் சொல்றாரு. பேதுரு இடத்துல தன்னுடைய இறுதி பாரத்தையே சொல்லுகிறார், தரிசனத்தையே சொல்லுகிறார், உன்னை எப்படி பயன்படுத்த போகிறேன் சொல்லுகிறார். சொல்லி முடிச்சுட்டு பேசாமையும் இருக்க வேண்டியதானே. பேதுரு என்ன கேட்கிறான், ஆண்டவர் இவன் காரியம் என்ன, பக்கத்துல இருக்கிற ஒரு யோவன் இருக்கான், இவன் காரியம் என்ன? இன்னைக்கு இருக்கிற எழுப்புதல் இல்லாத காரணமே இந்த கேள்விதாங்க. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியே, உனக்கு என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேளு. உன்னை குறித்து ஏசி, நீ ஏன் இன்னும் உருப்படலை, நீ ஏன் மற்றவங்களை பார்க்குற, உன் கண்ணில் இருக்கிறத என்ன முதல்ல தூசியை பார், உன் கண்ணில் இருக்கிறத முதல்ல பார், மற்றவங்கிட்ட இருக்கிற ஏன் குறைய பார்க்குற. கிறிஸ்தவங்கிறது என்ன தெரியுமாங்க, நான் கிராமத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறேன், நானும் இயேசும், இயேசும் நானும். அல்லேலூயா. நான் ஏசப்பா பார்க்கணும், ஏசப்பா என்ன பார்க்கணும். என்ட யாராவது மொழி நேர ஊழியக்காரங்க வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்கிறேன், எப்பா ஊழியத்துக்கு வர்ற ஏசப்பா உன்னை என்ட அனுப்பி வச்சிருக்கிறார், உன்னை ஊழியத்தில் நான் தான் சேர்த்துக்கிற போகிறேன். நீ ஊழியத்தில் இருக்கும்போது என்ன செய்யணும், முக்கோணம் அப்படிங்கா வச்சுக்கணும். எல்லாம் அந்த செய்தி கேட்குற நீங்கள் எல்லாம் முக்கோணம் மாதிரி கையை வச்சுக்கோங்க. முக்கோணம், முக்கோணத்தில் மேலே ஏசப்பா, ஏசப்பா முக்கோணத்தில் எத்தனை புள்ளி, 3 புள்ளி, இது மே புள்ளி ஏசப்பா, 1 புள்ளி நான், 1 புள்ளி நீ, நானும் நீயும் சேர்ந்து ஏசப்பாவுடைய கண்ணீரை துடைக்க போகிறோம். நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், ஏசப்பா என் கண்ணீரை துடைச்சார், சாக கடந்தேன், எங்கள் ஊருக்கு வர்ற கிறிஸ்தவங்களை அருவாளத்துக்கு வெட்டெல்லாம் போனேன், இருதயத்தில் வியாதினால செத்து பெறுவேன்னு டாக்டர் சொல்லிட்டாரு, 3 மாதம் ஏறி இறங்காத இடமே இல்லை, கட்டாயம் இறந்து போயுங்கிற நிலைமையில் கிறிஸ்தவங்க சாமி கும்பிட்டா என்ன நல்லது நடக்குமேன்னு சொல்லி சர்ச்சுக்கு வந்தேன், ஏசப்பாட்ட ஜோம் பண்ணேன், ஏசப்பா என் கண்ணீரை துடைச்சிட்டார்.
என் கண்ணீரை தொடச்ச ஆண்டவர் ஒரு நாள் முகமுகமாக என் கண்கள் முன்பாக தரிசனம் ஆனார். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அழுது கொண்டே இருந்தார். அவர் அழுகும்போது நானே தேவன் என்னை தவிர வேற தேவர்கள் இல்லை, நான் அந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிற என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் இவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்க முடிய விரும்புகிறேன், ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களேன்னு சொல்லி அழுத என் கண்ணீரை தொடச்சு அவர் கண்ணீர் வடிக்கிறார்ல. அப்போ நான் எப்படி சும்மா இருக்கிறது? நான் உயிரோடு இருக்கிற எல்லா நாளும் என் கண்ணீரை துடைத்த இயேசுவுடைய கண்ணீரை நான் துடைக்கணும்னு சொல்லி ஊழிய செஞ்சுருக்கிறேன். அப்போ என்கிட்ட வர்ற ஊழியர்கிட்ட சொல்கிறேன், நான் இயேசப்பா கண்ணீரை துடைக்கிறேன், இப்போ நீ வர்றியா வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இயேசப்பாவுடைய கண்ணீரை துடைப்போம். இதுதான் ஊழியம், முக்கோணம். நீ என்னை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். நீ நாலாவதா இன்னொருத்தரை பார்த்த, இல்லை நானும் இயேசு பார்க்குறோம், இன்னும் மூணாவதா ஒருத்தரை உன் கூட்டணியிலே சேர்த்த, அது உங்கள் அம்மாவை இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், சொந்தக்காரர்களுக்கா, தெரிஞ்ச ஊழியக்காரர்லாம், இப்போ நோ நோ நோ, முக்கோணம்தான் ஊழியம். இன்னொரு குறித்து திங்க் பண்ணக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேங்க, மாடு இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன இருக்கும், புல் இருக்கும், தீமண்டை இருக்குதும், தண்ணி வைப்போம், இன்னும் முக்கியமான சாணி இருக்குங்க, சாணி நாத்தம் எடுக்குங்க. நல்லா சொல்றேன், மனுஷர்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் குறைகள் இருக்கும். இன்றைக்கு உன் கூட வேலை பார்க்குறாங்களா, அவங்கள்ட்ட குறை இருக்கும், அவங்க இந்த தப்பு செய்கிறாங்க, நான் அப்படி செய்வேன் அப்படி சொல்லக்கூடாது. நீ நல்லா இருக்கணும், உன்னை குறித்து என்ன, உன்னை ஆண்டவர் முங்குறித்திருக்க, உன்னை ஆண்டவர் நம்புகிறார், உனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார், வேதத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார், வசனங்களை உனக்கு தெரிகிறது, அந்த வேத வசனத்தை வாசித்து அதன்படி நடக்கணும். ஆண்டவர் உன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கிறார், அவர் நாம வைமிக்க நீ வாழணும், அவர் என் மேல வச்சிருக்கிற சித்தத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்கணுங்க. மற்றவனை யோசிக்கக்கூடாது. பாருங்க, சவுல் என்கிற கழுதை தேடி போன சவுல் ராஜாவாக உயர்த்துகிறார். கழுதை தேடி போனவன ராஜா போல உயர்த்துகிறார். அதான் ஐயசப்பா, குப்பையில் இருக்கிறவனை தூக்கி எடுத்து ராஜாக்கள் மத்தியில் உட்கார வைக்கிறார், ராஜாவை மாத்துகிறார். கணேசனை இம்புடு பெரிய ஊழியக்காரனை மாத்திட்டார். ஆடு மேய்க்கிற தாவீதை அரசனாக மாற்றுகிறார். இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரியை இன்றைக்கு உங்களுக்கு என்ன வேணும், இயேசுவின் கைகள் உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் லட்சங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உன்னை ஆண்டவர் பயன்படுத்துவார். உங்கள் சத்துருக்கள் மத்தியில் உன் தலையை உயர்த்துவார். அந்த ஆண்டவர் தான் என்னை உயர்த்தி இருக்கிறார், அந்த ஆண்டவர் தான் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. கழுதை தேடி போன சவுல ராஜாவை மாத்திட்டார்ல, அவன் பாருங்க, இவனை விட தாவீத ஆண்டவர் வல்லமையா பயன்படுத்துகிறார். தாவீதை எல்லா ஜனங்களும் துதிக்கிறாங்க. உடனே தாவீதுடைய முகரூபம்லாம் மாறுதுங்க. அவனுக்கு பிடிக்கல, பிடிக்கல. அதை எப்படி என்ன விட அவனுக்கு கனம் கொடுக்க முடியும்? அவங்க சொல்கிறாங்க, தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1,000, தாவீது கொன்றது 10,000 சொல்கிறாங்க. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்ததான், மிகுந்த எரிச்சல் அடைகிறான். தாவீதுக்கு 16,000, எனக்கு 1,000 கம்பேர் பண்ணுகிறான். அடுத்த ஆளை எதுக்குங்க கம்பேர் பண்ணுற? அருமையான சகோதரனை, உன்னுடைய உன்னை குறித்து என்ன அதில் போட்டிருக்குது? சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். கசப்பு தாவீதை பார்த்த அவனை குறித்து நீ நினைச்சேனா, நீ ஊழியத்தை இழந்துருவோம், அபிஷேகத்தை இழந்துருவோம், ஸ்தானத்தை இழந்துருவ. இந்த செய்தி கேட்கிற சகோதரன் சொல்ற இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிறார், நீ இயேசுவை பாரு, இயேசு உன்னை பார்ப்பார். நீ மூணாவது நபரை குறித்து கவலைப்படுறதை விடு, அவன்கிட்ட இருக்கிற குறைகளை கண்டுபிடிக்கிறத விடு. உன் சர்ச்சுக்கு போறியா, இயேசுவை நீ பாரு, சர்ச்சில் இருக்கிற குறைய பார்க்காத, குறைய பார்க்காத, உன்னிடத்தில் இருக்கிற குறைவுகளை ஒப்பு கொடு. பாருங்க, இயேசு ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் அமர்கிறான், சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிற என் ஆண்டவரை அவன் தரிசிக்கிறான். அவனுடைய உள்ளத்தில் வருகிற உணர்வு என்ன? ஐயோ, நான் அதமானேன், அசுத்த உதடுள்ள மனுஷன். ஒவ்வொரு மனிதனும் திருச்சபைகளை போகும்போது, ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது, தன்னிடத்தில் இருக்கிற குறைவுகளை பார்க்க வேண்டும். ஐயா, பார்க்க வேண்டும். பாருங்க, இந்த பேதுரு பாருங்க, பேதுருவை குறித்து சொல்லிட்டார்ல, அவனை குறித்து என்ன, இவனை குறித்து என்ன, அவனை குறித்து என்ன, அந்த அம்மாவை குறித்து என்ன, அந்த ஊழியத்தை குறித்து என்ன, அந்த ஊழிய ஸ்தாபனத்தை குறித்து என்ன, எல்லாத்தையும் குறித்து உனக்கு என்ன? ஆண்டவர் சொல்றாரு,
நான் வரும் அளவும் இவன் இருக்கு, எனக்கு சித்தம் அளவு. உனக்கு என்ன? இந்த செய்தி கேட்கிற சகோதர சௌரி, உனக்கு என்ன? உனக்கு என்ன? ஆண்டவரை பாருங்கள், ஆண்டுடைய முகத்தை பாருங்கள், ஆண்டுடைய சமத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். பேதுருவை போல இவனை குறித்து என்ன என்று சுற்றுமிட்டலும் பார்க்காதீங்க. நான் சொல்கிறேங்க, 27 வருஷமாக ஏசப்பாவை பார்க்குறேங்க. ஏசப்பா அழுறாருங்க, அழுது உண்மையே இருக்கிறார். ஒவ்வொரு முறை நான் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்க முடிய அமரும் போதும் இந்த அழுகிற இயேசுவை பார்க்கிறேன். அந்த அழுகிற இயேசுடைய அழுகிற குரலை கேட்கிறேன். எப்படிங்க இன்னொரு நபரை குறித்து நான் பேசுவேன்? இன்னொரு குறைகளை குறித்து எப்படி ஐயா பேச முடியும்? நான் சொல்றேன், ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். நீங்க இரவு நான் இயேசுவை சந்திக்கிறேன்னு ஆண்டு வரை, இன்னைக்கு காலையிலிருந்து இப்பொழுது வரை நான் செய்த ஊழியத்தை சொல்றேங்க. ஏசப்பா அழாதீங்க, இவ்வளவு ஊழிய நான் செஞ்சிருக்கிறேன், எதுவும் போதாது, இன்னும் எனக்கு பலன் கொடுங்க. நாளைக்கு ஆயுசு நாட்களை தாங்க, பலனை தாங்க, பணத்தை வேலை சந்திங்க, நாளைக்கு இன்னும் உங்களுக்காக ஏதாவது செய்து உங்க கண்ணீரை துடைப்ப ஏசப்பான்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கிறேங்க. நான் எந்த மனுஷரையும் பார்க்கறது இல்லைங்க. என்னை குறை சொல்றவங்களையும் நான் பார்க்க மாட்டேன், என்னை பாராட்டுறவங்களையும் பார்க்க மாட்டேன், எனக்கு இயேசுவின் முகத்தை பார்க்கிறேன். சகோதரனை, என்னை போன்று நீங்களும் ஒப்பு கொடுங்கள். ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை, மக்கள் நன்றி சொலுத்துக்கிறோமே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை, பேதுருவை போன்று இவன் காரியம் என்ன என்று சொல்லி நாங்கள் மற்றவர்களை யோசித்து யோசித்து எங்களுடைய நேரத்தை இழந்துடக்கூடாது, எங்களுடைய அபிஷேகத்தை இழந்துடக்கூடாது, எங்களுடைய அழைப்பை இழந்துடக்கூடாது. நாங்கள் உம்மை பார்க்கட்டும், உம்முடைய அழுகிற அந்த முகத்தை பார்க்கட்டும், எங்களை நம்பி கொடுத்திருக்கிற அந்த ஊழியத்தை நாங்கள் பார்க்கட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்வீராகும். ஒரே ஒரு வாழ்க்கை உமக்காக வாழ்ந்து மடிய உதவி செய்வீரா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசுவதையும் எடுத்து பயன்படுத்தும். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டியிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷினரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷினரி வீட்டை கட்டி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 850 மிஷினரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எலும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எலும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷினரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு 1 முறையாவது ரூபாய் 1,000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எலும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷினரி இயக்கம், தபால் பெட்டியன் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள், 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.